சென்னை போரூர் அடுத்த பழனிபுத்தூர் ஆண்டவர் நகர் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு மயானக்கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர் ஒருவர் காளி வேடம் தரித்து கையில் தீச்சட்டி ஏந்தி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நடனமாடியபடி அருகில் உள்ள இடுகாட்டிற்கு சென்று அங்கு களிமண்ணால் செய்து வைத்திருந்த மனித உருவம் மீது நின்றபடி ஆக்ரோஷமாக நடனமாடினார். கையில் வைத்திருந்த சூழாயத்தினால் களிமண் உருவத்தை உடைத்துவிட்டு அங்கு குவித்து வைத்திருந்த காய்கறிகளை அள்ளி பக்தர்கள் மீது வீசினார். அந்த காய்கறிகளை இடுகாட்டில் குவிந்திருந்த பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளினார்கள். மயானக்கொள்ளை திருவிழாவைக்கான பகுதி மக்கள் ஏராளமானோர் இடுகாட்டில் இரவு நேரம் பார்க்காமல் குவிந்திருந்தனர். மண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ காளிகாம்பாள் பட்டாடை உடுத்தி கையில் சூளம் ஏந்தியபடி தாரை தப்பட்டை பம்பை உடுக்கை முழங்க திருவிழா விழா உண்டு பக்தர்களுக்கு அன்பளித்தார். விழாவில் ஸ்ரீ காளிகாம்பாள் அம்மனுக்கு ஆடுகடா வெட்டி கும்பம் படைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமாக வழங்கப்பட்டது.